மக்களே, யூ ஆர் வாட்சிங் அண்ட் அவுட் சினிமா வித் மே திவ்யா. நம்ம சென்சேஷனல் டிரெக்டரான லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாலேயே ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சியூ அப்படின்னு அவருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் லாஸ்ட் 5 மினிட்ஸ் வந்த சூர்யா பண்ண ரோலக்ஸ் கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரையே தெரிக்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ரோலக்ஸ்க்குன்னு ஒரு தனி படத்தை வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸில் லோகேஷ் கனகராஜ் எடுப்பாரா அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக வந்து கங்குவா படத்தோட டீசர் ஈவெண்ட் நடந்திருந்தப்ப வருண் தவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலக்ஸ் படத்தை பற்றி சூர்யா கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வரும், அதுலேயும் இப்போ தான் வந்து இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மேபி என்னோட அடுத்த படம் அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லியிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் தலைவர் 171 படத்தை முடிச்சக்கப்புறம் இந்த ரோலக்ஸ் படத்தை தான் டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பண்ணியிருக்கக்கூடிய கங்குவா படம் வந்து 1700 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர் அப்போ அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை 500 வருஷம் கடந்து வந்து அதை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்காக வந்து முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு. இதுதான் வந்து கங்குவா படத்தோட கதை அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை வந்து ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாயிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து கங்குவா படத்தோட ரைட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இந்த நான் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.